Hey guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க ஃபேமிலிக்கும் என் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈத் மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எந்த ஒரு ஃபர்தர் டிலேவும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்போயுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர். நான் எனக்கு ப்ரைமர் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரைமராகவும் நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி மாய்ஸ்சரைசராக வந்து எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. ஸோ அதனால் இது வந்து நான் ப்ரைமராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்து லிப்ஸையும் நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்கின் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி லிப்ஸும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ லிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரியோட லிப் பாம் தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் லிப் பாம் ரீசன் டைம்ஸில். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேபிளைனோட கன்சீலர். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 40 கேரமல் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ அங்கங்கே வந்து நல்லா எந்தெந்த இடத்துல வந்து எனக்கு கவர் பண்ணணுமோ நான் அந்தந்த இடத்துலலாம் நான் வந்து ஸ்பாட்ஸ்லலாம் நான் வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப வைக்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப கேக்கியாக இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் டேப் பண்ணுறதுக்கு வந்து நான் பிளெண்டரை யூஸ் பண்ணாமல் கன்சீலர் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிசோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வந்துட்டு ஒரு ப்ராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிசோ. ஸோ பிளெண்டர்ஸ் ப்ரஷஸ் எல்லாமே அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நல்லா டேப் பண்ணிக்க போகிறேன். தேய்க்காதீங்க, எப்பயுமே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கும் வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்க்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ப்ரோக்கிட் யூஸ் பண்ணுறேன். இந்த டா திக்கரான ஒரு கலர் இருக்குது தெரியுமா, பிளாக்கை வந்து அவுட்டர் கார்னருக்கும் ப்ரௌனை வந்து இன்னர் கார்னருக்கும் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து ப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப போல்டாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. பிகாஸ் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் போல்டான ஐஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் இந்த மேக்கப் லுக்குக்கு வந்து என்னோடய ப்ரோஸ் அண்ட் என்னோடய கண் ரெண்டுமே வந்துட்டு நல்ல போல்டாக தான் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பூல் இருக்கும்ல ஒரு பேக் சைடில், அதை வந்து நான் அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கோம் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் வந்து ரொம்ப கொச கொசன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி கோம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து நீட்டாக வந்துட்டு லுக் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து பின்னாடி வந்து ஆக்சுவலாக அதுலேயே வந்து வேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு யூஸ் பண்ணி நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இதே இல்லாமல் அங்கங்கே ஃபில்லிங் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த கண்ணையை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான். ஸோ ஐஷேடோக்கு வந்து ப்ரொஃப்யூஷன் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ப்ளஷ் அண்ட் ப்ரான்ஸ் கிட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. அதை நான் வந்து ஒரு பேஸாக வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். நான் கன்சீலர்லாம் நான் பேஸாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வந்து என்னோடய பேஸ் ஷேடாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க போகுது, ஏன்னா நம்ம வந்து பிங்க் மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் டார்க்கரான ஷேடு, அதே பேலட்லேருந்து ப்ளூம் அப்படிங்கிற ஒரு டார்க் பிங்க் ஷேடை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி என்னோடய கண்ணில் வந்து ரெண்டு கண்ணுக்குமே வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா வந்து உங்கள் ஃபேஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து விழுந்துருக்கும், அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு, அதை வந்து என்னோட கண்ணுக்கு ஃபில் பண்ணிவிட்டேன். அந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஒரு ஷேடு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக வந்து ஷிம்மர் ஷேடு மாதிரி இருக்கும், அதை வந்து என்னோட கண்ணுக்கு வந்து ஃபுல் கண்ணுக்குமே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதோட வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸியான லுக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் கண்ணுக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய ரெண்டு கண்ணுக்குமே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். ஸோ ஐலைனரும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம போல்டாக போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம ஐலைனரும் வந்து போல்டாக போடணும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ஐஸ் வந்து பாப்பப் ஆகி தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் நல்லா போல்டாக காஜல் நல்லா ஐலைனர்லாம் போடுவாங்க. எனக்கு நிறையா பேர் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான், 90% வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து நல்லா திக்கராக வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஒரு லைட் விங் மாதிரி கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கண்ணு வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பனாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாக்மியோட ஐலைனர் தான். ஸோ அடுத்த
ஸ்டெப் வந்து காஜல். காஜல் எப்படி விட முடியும் சொன்னாம அதையும் வந்து நம்ம போல்டாக வந்து போட போகிறோம். ஸோ இதையுமே வந்து இன்னர் வாட்டர் லைன் இருக்கும்ல அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி காஜல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐ மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ரீசெண்ட் டைம்ஸில் இது என்னோட ஃபேவரேட் 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 காஜல். ரொம்ப ரொம்ப ஹாஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலாக அது வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கணக்கு எப்படி போல்டாக போட்டோமோ அதே மாதிரி இந்த கணக்கும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஐ லுக். ஸோ இந்த மாதிரி வந்து நான் போல்டாக வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான். நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம அங்கங்கே வந்து கரெக்ட் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து கையில் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து கையில் வந்து எடுத்து டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டாட்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கிளாஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்டரை வச்சு டேப் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து ஃபவுண்டேஷனை வந்து ரப் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு ஃபிட்மி பவுடர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மேபிள் என்னோட ஃபிட்மி பவுடர். என்னோட ஷேடு ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் ரெண்டு ஷேடுமே 128. அண்ட் இதை வந்து நல்லா வந்து நான் டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷு தான். ஸோ ப்ளஷ்ஷு வந்து நான் வந்து லாரியலோட ஐ சூஸ் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு வந்து ப்ளஷ் பேலட் இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த இதை வந்து ரீசன்ட் டைம்ஸ் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இந்த லிப்ஸ்டிக் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுல. பிகாஸ் நல்ல ஒரு நேச்சுரல் ஒரு லுக் வந்து கிடைக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் லைட்டாக என்னோடய நோஸ்லையும் என்னோடய சீக் பார்ட்லேயும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளஷ்ஷாக வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சிட்டு போடுங்க, ஸோ தட் வந்து நல்லா வந்து ப்ளம்பியாக வந்து தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு ஃபால்ஸ் ஐலாஷஸ். ஸோ வச்சுட்டேன், ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சுட்டு என்னோட இயரிங்ஸ் மாட்டதுக்கப்புறம் எனக்கு லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா. எப்பயுமே லேஷஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுற மஸ்காரா பார்த்தீங்கன்னா மேபிளைனோட ஹைப்பர்கர்ல் மஸ்காரா தான். ஸோ வந்து இதையும் என்னோட அப்சல்யூட் ஃபேவரட் மஸ்காரா. இன்னும் நீங்கள் ட்ரை கொடுக்கலன்னா அதுக்கு வந்து ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ எல்லா ப்ராடக்டோட ரேட் அண்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து நான் மிஸ்க்ளேயரோட லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 58. அடுத்து வந்து என்னோட தலையை வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். ஒரு பஃப் மாதிரி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு போனி மாதிரி நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ போனி டைல் போட்டுற நம்ம ஷால் தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு போனி டைல் மாதிரி போட்டுக்க போகிறேன். இன்னும் ஆக்சுவலாக மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் ஆகுது. ஸோ வந்து ஒரு க்ளோயிங்காண்டி நான் வந்து ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வெட் அண்ட் வைல்டில் வந்து நான் ஒரு ஹைலைட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப 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 நல்ல ஹைலைட்டர். ரொம்ப வருஷமாக நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லலாம். வெட் அண்ட் வைல்டில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பராக இருக்கும். அதில் ஒன்றாவது ஃபேவரேட் ப்ராடக்ட் வந்து இந்த ஹைலைட்டர். ஒரு நல்ல க்ளோயிங்கான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளெண்டரை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குது தெரியுமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய தோடை நான் நெத்திச்சுடியாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வந்து என்கிட்ட நெத்திச்சுடி இல்லை. ஸோ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், பட் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து என் மண்டையில் இருக்க அந்த குஷி கிளிப்பை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், லவ் யூ ஆல்.